Hello everyone, I'm Raj. Welcome to our channel. Previous video la vandha namba porifera pathina general characters la vandha namba paathom. Adu mattum illama structure pathi namba detail la paathom. Andha body wall pathi namba paathom. Innikku namma indha video la porifera la irukkuriya matha vishayangala pathi namba detail la vandha paaka porom. Adanalae video skip pannaama fulla paarenga. Paathadukapra video pidichu pochu appadina adukapra vandha Raj's biology channel la subscribe panni support pannunga. Vaanga video ku la pogalam. Sari porifera la namma next paakakuriya vishayam enna appadina water circulatory system. Water eppadi உள்ள வருது வெளில போகுது அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வாட்டர் சர்க்குலேட்டரி சிஸ்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கெனால் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். போரிஃபெராவில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு யூனிக்கான ஒரு ஃபியூச்சர், ஓகேங்களா? போரிஃபெராவில் மட்டும்தான் இந்த கெனால் சிஸ்டம் வந்து இருக்கும், ஓகேங்களா? சரி, வாட்டர் எப்படி உள்ளே வருது எப்படி வெளியே போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். சரி, பொதுவாக போரிஃபெராவுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மைனூட்டான போர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அந்த போர்ஸுக்கு பேர் தான் வந்து ஆஸ்டியா அப்படின்றத பார்த்தோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்னதாக வந்து போர்ஸ் இருக்குது. இந்த போர்ஸுக்கு பேர் தான் வந்து ஆஸ்டியா அப்படின்னு பேர், ஓகேங்களா? ஸோ அந்த மைனூட் போர்ஸ் வழியாக தான் வந்து வாட்டர் வந்து உள்ளே வந்து என்டர் ஆகுது. அப்போ ஃபஸ்ட்டு என்ன வந்து ஆஸ்டியா வழியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து உள்ளே வந்து என்டர் ஆகுது, ஓகேங்களா? ஸோ சரியாக என்னால் எழுத முடியல, ஏன்னா நான் மவுஸ் வச்சு இது பண்ணிட்டுருக்கேன், அதனால் சரியாக என்னால் எழுத முடியல. ஜஸ்ட்டு நான் வந்து ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் மென்ஷன் பண்ணுறேன், ஆஸ்டியா, ஓகேங்களா? ஸோ ஆஸ்டியா வழியாக தான் வந்து உள்ளே வந்து என்டர் ஆகுது. உள்ளே என்டர் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணும், அந்த இடத்துல வந்து ஸ்பாஞ்சியோசீல், இந்த கேவிட்டியை தான் நம்ம ஸ்பாஞ்சியோசீல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கேவிட்டிக்கு வந்து வாட்டர் வந்து வரும், ஓகேங்களா? வாட்டர் வந்து அதுக்கப்புறம் இந்த ஸ்பாஞ்சியோசிலிருந்து வெளில போகிறது வந்து இந்த ஆஸ்குலம் வழியாக தான் வந்து வெளியில் போகும். இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லெட்டு. ஆஸ்குலம் அப்படின்றத வந்து நம்ம அவுட்லெட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ஆஸ்டியா அப்படின்றது வந்து இன்லெட், ஓகேங்களா? வாட்டர் வந்து ஆஸ்டியா வழியாக உள்ளே வந்து அண்ட் இந்த இடத்துல ஸ்பாஞ்சியோசிலுக்கு வரும், தென் அதுக்கப்புறம் ஆஸ்குலம் வழியாக வந்து வெளியில் போகும். இந்த மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து ரிப்பீட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டே இருக்கும், ஓகேங்களா? ஏன்னா இது எல்லாமே வாட்டருக்குள்ளே தான் இருக்குது, அதனால் வாட்டர் உள்ளே வந்து வெளில போகிறதுனா வந்து காமனாக நடந்துக்கிட்டே இருக்கும், ஓகேவா? ஸோ அந்த சிஸ்டத்தை தான் வந்து நம்ம கெனால் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா? இந்த ஒட்டுமொத்தத்தையும் சேர்த்து நம்ம கெனால் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கெனால் சிஸ்டம் வந்து போரிஃபெராவில் இருக்கக்கூடிய ஒரு யூனிக்கான ஒரு ஃபியூச்சர், வேறு எந்த ஒரு அனிமல்லுமே இந்த கெனால் சிஸ்டம் வந்து இருக்காது, ஓகேங்களா? சரி, இதில் இன்னும் ஒரு சில விஷயங்களை வந்து நான் சொல்லணும். என்ன அப்படின்னா, இந்த செல் ஞாபகம் இருக்கா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காலர் செல் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் காலர் செல் அப்படின்னு சொல்கிறோம்? இந்த செல் இருக்குது, இதுக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு காலர் இருக்கும், அதில் வந்து ஒரு ஃப்ளஜெல்லாம் இருக்கும், கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய காலர் செல் இருக்குது, அதில் வந்து ஒரே ஒரு சின்ன காலர் செல்லை தான் இந்த இடத்துல நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த காலர் செல்லை வந்து பாருங்களேன், இது என்ன பண்ணணும்னு சொன்னேன் நான் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த ஃப்ளஜெல்லாக தான் வந்து பார்த்திங்கன்னா சுற்றிக்கிட்டே இருக்கும்னு நினச்சேன். ஸோ சுற்றிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும், வாட்டர் எல்லாமே வந்து புல்லாகிட்டு இந்த இடத்துக்கு வரும். ஸோ இந்த இடத்துல வாட்டர் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல காலரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து அப்படியே பிடிச்சிக்கும், இந்த காலர் வந்து பிடிச்சிக்கும். ஏன்னா அதில் ஒரு சில மியூக்கஸ் மாதிரியான சப்ஸ்டன்ஸ் இருக்கும், அதனால் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலரில் வந்து அட்டாச் ஆகிடும். அட்டாச் ஆனதுக்கப்புறம் அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பேகோசைட்டோசிஸ் நடக்குது பாருங்கள். அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த குவானோசைட்டுக்குள்ளே போகுது, இந்த காலர் செல்லுக்குள்ளே வந்து போகுது. ஸோ போனதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய அந்த ஃபுட் மெட்டீரியல் எல்லாமே வந்து அமிபோசைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கொடுக்குது. இந்த அமிபோசைட்டு அதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய ஃபுட் எல்லாத்தையுமே மற்ற செல்லுக்கு வந்து கொண்டு போயிட்டு கொடுத்துருவோம். ஸோ இதுதான் வந்து குவானோசைட்டோட ஒரு ஸ்ட்ரக்சர், ஓகேங்களா? அது இப்படி தான் இருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா அது ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கும், அதனால தான் நிறைய ஃபுட் மெட்டீரியல் வந்து இந்த இடத்துல வந்து அட்டாச் ஆகுது. இதான் வந்து ட்ராப் பண்ணி எடுக்குது, ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து ஃபுட் மெட்டீரியல் வந்து எடுக்குது. அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதும் இந்த கெனால் சிஸ்டம் தான், ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் இந்த கெனால் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு டைப் இருக்குது, ஓகேங்களா? அது எந்த இடத்துல வந்து அட்டாச் ஆகிருக்கு, இந்த கெனால் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய, அதாவது இந்த குவானோசைட் இருக்கு இல்லையா, இந்த குவானோசைட் வந்து எந்த இடத்துல அட்டாச் ஆகிருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி மூணு டைப் இருக்குது. சரி, முதல்ல நான் உங்களுக்கு சொல்லுறேன், இது ஆல்ரெடி வந்து சொன்னது தான், வெளியில் இருக்கக்கூடிய இந்த அவுட்டர் மோஸ்ட் லேயரை வந்து நம்ம பீனோடம் அப்படின்னு சொல்லுவோம். அதில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் செல்லை வந்து நம்ம பினோகோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு உள்ளே இருக்கக்கூடிய இந்த இன்னர் மோஸ்ட் லேயரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குவானோடம் அப்படின்னு சொல்லுவோம். அதில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் செல்லை வந்து நம்ம குவானோசைட் அப்படின்னு சொல்லுவோம். மிடில் இருக்கக்கூடியதை வந்து நம்ம மிசன்சைம் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? மீசோ ஹைல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, மிசன்சைம் அது, ஓகேங்களா? இந்த மாதிரி மொத்தம் மூணு லேயர்ஸை வந்து நம்ம பார்க்க முடியும். இதில் இன்னர் லேயரில் பாருங்கள், இன்னர் லேயரில் தான் வந்து பார்த்திங்கன்னா குவானோசைட்ஸ் வந்து அட்டாச் ஆகிருக்கு, அதாவது இந்த காலர் செல்ஸ் வந்து இன்னரில் வந்து அட்டாச் ஆகிருக்கு. இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்பாஞ்சியோசில் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஸ்பாஞ்சியோசிலோட லைனிங்கில் வந்து இந்த குவானோசைட்ஸ் வந்து அட்டாச் ஆகிருந்தது அப்படின்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய கெனல் சிஸ்டத்தை வந்து நம்ம ஆஸ்கனாய்டு டைப் அப்படின்னு சொல்லுவோம். ஆஸ்கனாய்டு டைப் கெனல் சிஸ்டம் அப்படின்றது என்னென்னா, இந்த குவானோசைட்ஸ் எல்லாமே வந்து ஸ்பாஞ்சியோசிலில் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைனிங்கில் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். இதான் வந்து ஸ்பாஞ்சியோசிலில் இதோடைய லைனிங் வந்து பார்த்திங்க எல்லாமே வந்து குவானோசைட்ஸ். ஸோ இந்த மாதிரி இன்னர் லைனிங்கில் வந்து குவானோசைட்ஸ் வந்து அட்டாச் ஆகிருந்தது இருந்தது அப்படின்னா அதை தான் நம்ம வந்து ஆஸ்கனாய்டு டைப் கெனால் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு டைப் இருக்குது, என்னென்னா சைக்கனாய்டு டைப் கெனால் சிஸ்டம் இருக்குது. அதில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த இடத்துக்கு பதிலாக இந்த ரேடியல் ஷேப்பில் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து பார்த்திங்கன்னா
உள்ள இருக்கக்கூடிய சென்ட்ரல் கேவிட்டி ஸ்பாஞ்சியோஸ் இல்லை. ஸோ இந்த இடத்துல இன்னர் லைனிங்கில் வந்து அட்டாச் ஆகாமல் இந்த மாதிரி ரேடியல் டைரக்ஷனில் வந்து அட்டாச் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், ரேடியல் டைரக்ஷனில் வந்து இந்த கோனோசைட்ஸ் வந்து அட்டாச் ஆகிருக்கு. இந்த மாதிரியான ஒரு சில ஸ்பாஞ்சஸில் வந்து ரேடியல் ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோனோசைட்ஸ் எல்லாமே வந்து அட்டாச் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், ரேடியல் ஷேப்பில் வந்து கோனோசைட்ஸ் வந்து அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கெனால் சிஸ்டம் டைப்பை வந்து நம்ம சைக்கோனாய்டு டைப் அப்படின்னு சொல்லுவோம், சைக்கோனாய்டு கெனால் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு சில ஸ்பாஞ்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா லியூகோனாய்டு டைப் கெனால் சிஸ்டம் இருக்கும். அது எப்படி அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மிடில் இருக்கக்கூடிய அந்த லேயர் இருக்கு இல்லையா, அந்த மிசன்சைம் இருக்கு இல்லையா, அதில் வந்து நிறைய சாம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த சாம்பர்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குவானோசைட்ஸ் காலர் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைனிங்கில் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர் ஆஸ்டியா, இது வழியாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் உள்ளே வருது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சாம்பர் இருக்கும், சின்ன சாம்பர் இருக்கும். அந்த சாம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா குவானோசைட்ஸ் இருக்கும், அது வந்து ஃபுட் மெட்டீரியல் அதெல்லாம் எடுத்துக்கும். மீதி இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாமே வந்து இந்த ஸ்பாஞ்சியூசிலுக்கு வரும், அதுக்கப்புறம் வந்து வெளியில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஸ்பாஞ்சியூசில் இந்த லைனிங்கில் அட்டாச் ஆகாமல் இந்த மாதிரி ஒவ்வொரு சாம்பர்லேயும் வந்து கோனோசைட்ஸ் வந்து அட்டாச் ஆகிருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய கெனால் சிஸ்டத்தை வந்து நம்ம லியூகோனாய்டு டைப் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கெனால் சிஸ்டமே வந்து ஒரு மூணு டைப் இருக்குது, ஆஸ்கனாய்டு, சைக்கோனாய்டு, லியூகோனாய்டு, இந்த மாதிரி மூணு டைப் இருக்குது, ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஆஸ்கனாய்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இன்னர் லேயர் எல்லாமே வந்து ஸ்பாஞ்சியூசில் லைனிங்காக இருக்கும், ஸ்பாஞ்சியூசில் சுற்றி இருக்கும். சைக்கோனாய்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ரேடியல் டைரக்ஷனில் வந்து கோனோசைட்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்கும். மூணாவது லியூகோனாய்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பரை சுற்றி இருக்கும், ஒவ்வொரு சாம்பரும் இருக்கும், அந்த சாம்பரோட லைனிங்காக இருக்கும். இந்த இடத்துல வந்து ஸ்பாஞ்சியூசில் சுற்றிலாம் எதுவுமே இருக்காது, அது நம்ம லியூகோனாய்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி மொத்தம் மூணு கெனால் சிஸ்டம் இருக்குது, மூணு டைப்பில் இருக்குது, ஓகேங்களா. ஒவ்வொரு ஸ்பாஞ்சியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம், ஓகேவா. சரி, இந்த வாட்டர் சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஃபுட்டை வந்து எடுக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகுது, அதே மாதிரி ரெஸ்பிரேஷனுக்கு வந்து யூஸ் ஆகுது, வேஸ்ட் மெட்டீரியலை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. ரெஸ்பிரேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிளான டிஃப்யூஷன் மூலமாக தான் வந்து நடக்கும், சிம்பிள் டிஃப்யூஷன் மூலமாக தான் வந்து ரெஸ்பிரேஷன் வந்து இந்த இடத்துல வந்து நடக்கும். வாட்டரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்யூஷன் மூலமாக இது எடுத்துக்கும், அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் டிஃப்யூஷன் மூலமாக வந்து வெளியில் விட்டுரும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் டிஃப்யூஷன் மூலமாக தான் ரெஸ்பிரேஷன் வந்து இந்த இடத்துல வந்து நடக்கும். அதே மாதிரி வேஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரிமூவ் ஆகிடும். வேஸ்ட் எல்லாமே எப்படி ரிமூவ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சர்ஃபேஸ் வழியாக வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆகிடும், இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அது வழியாக வந்து வேஸ்ட் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ ரிமூவ் ஆனதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய வேஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டருடைய தான் வந்து வெளியில் வந்துடும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இந்த வாட்டர் டிரான்ஸ்போர்ட் பாத்வே வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று ஃபுட்டை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுது, ரெஸ்பிரேஷனுக்கு கேசஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு யூஸ் பண்ணுது, அண்ட் ரிமூவல் ஆஃப் வேஸ்ட், வேஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்குது போரிஃபெரா, ஓகேங்களா. ஸோ இப்போ போரிஃபெராவில் இருக்கக்கூடிய அந்த கெனல் சிஸ்டம் அண்ட் அந்த கெனல் சிஸ்டத்தில் எத்தனை டைப் இருக்குது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சிருக்கும். சரி, நெக்ஸ்ட் நம்ம போரிஃபெராவோட ரீப்ரொடக்ஷனை பற்றி பார்க்கலாம். இந்த இடத்துல ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது போரிஃபெராவில் நம்ம ரெண்டு வகையான ரீப்ரொடக்ஷனை வந்து பார்க்கலாம், ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை வந்து நம்ம போரிஃபெராவில் வந்து பார்க்கலாம். சரி, முதல்ல ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட்டிங் தான் வந்து நடக்கும். பட்டிங்னா என்னது? ஸோ அப்படியே எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பட்டாக வந்து பிரிஞ்சு அது வந்து கீழே விழுந்து அது வந்து புது அனிமலாக வந்து மாறிடும், அதான் பட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். பிளான்ட்ல கூட இந்த பட்டிங்கை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க, பிளான்ட்ல எப்படி பட்டிங் நடக்குதோ அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் வந்து நடக்கும், ஓகேங்களா. இந்த பட்டிங்லேயே வந்து ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று எக்ஸோஜினஸ் பட்டிங், இன்னொன்று வந்து எண்டோஜினஸ் பட்டிங்க. முதல்ல எக்ஸோஜினஸ் பட்டிங்னா என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். இப்போ இதான் வந்து ஒரு போரிஃபெரா, ஓகேங்களா. இந்த போரிஃபெரால வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சின்னதாக வந்து ஒரு பட் இருக்குது, வெளியில் இருக்குது. இந்த மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய பட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டிட்டாச் ஆகி இந்த மாதிரி கட் ஆகிட்டு கீழே விழுந்து அது வந்து ஒரு தனியாக ஒரு ஸ்பாஞ்சியாகவே வந்து பார்த்திங்கன்னா வளர ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய பட் வந்து கீழே விழுந்து ஒரு ஸ்பாஞ்சியாக வளர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அதுதான் நம்ம எக்ஸோஜினஸ் பட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு ஏர் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான், ஓகேங்களா. இன்னொன்று வந்து எண்டோஜினஸ் பட்டிங் இருக்குது. அது என்ன எண்டோஜினஸ் பட்டிங் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்பாஞ்சி வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது அப்படின்றத இமேஜின் பண்ணுங்கள், ஓகேங்களா. இது வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஸோ உள்ளே இருக்கக்கூடிய இன்னர் லேயர் வருவோம். ஸோ இந்த இன்னர் லேயர் இருக்கு இல்லையா, இந்த இன்னர் சைடு வந்து பார்த்திங்கன்னா பட்டு வந்து டெவலப் ஆகும். ஸோ இந்த மாதிரி இன்னர் சைடு வந்து பட்டு டெவலப் ஆகி இந்த பட் எல்லாமே இந்த ஸ்பாஞ்சியூசில் வந்து ரிலீஸ் ஆகும், இந்த பட் எல்லாமே வந்து வெளியில் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னர் சைடு வந்து பட்டு வந்து டெவலப் ஆகி வெளியில் வந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம எண்டோஜினஸ் பட்டிங் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. இந்த எண்டோஜினஸ் பட்டிங்கை வந்து நம்ம டெவலப் ஆகுது இல்லையா, அந்த ஒவ்வொரு பார்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜெமியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. இந்த பட்டை வந்து நம்ம ஜெமியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எண்டோஜினஸ் பட்டிங் அப்படின்றத இந்த உள்ள வந்து பார்த்திங்கன்னா
பட்டு வந்து டெவலப் ஆகும். இந்த பட்டு வழியில் வந்து அந்த பட்டு கீழே விழுந்து அது வந்து புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொரிஃபெராவாக வந்து வளரும். ஸோ இந்த பட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெம்யூல் அப்படின்னு பேர். சரி, இந்த ஜெம்யூலை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், இதுதான் வந்து ஜெம்யூல். இந்த ஜெம்யூலில் பார்த்திங்க அப்படின்னா உள்ள நிறைய மாஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இது எல்லாமே செல்ஸ் தான். இந்த மாதிரி கொச கொசன்னு இருக்குல்ல, இது எல்லாமே வந்து செல்ஸ் தான். இந்த செல்ஸை வந்து நம்ம ஆர்கிசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆர்கிசைட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டோட்டி பொட்டன்சி அப்படின்னு சொல்லுவோம். டோட்டி பொட்டன்சி தன்மை இருக்கும். டோட்டி பொட்டன்சி அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 10 செல் இருக்குது அப்படின்னா அந்த 10 செல்லுமே ஒவ்வொன்றுமே வந்து ஒரு பொரிஃபெராவை வந்து ஃபார்ம் பண்ணக்கூடியது. அப்போ இதில் ஒரு 1000 செல் இருக்குது அப்படின்னா அந்த 1000 செல்லுமே ஒவ்வொன்றுமே வந்து ஒரு பொரிஃபெராவை வந்து ஃபார்ம் பண்ணக்கூடியது. அப்போ உள்ளே வந்து ஒரு மாஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது. அந்த மாஸ் ஆஃப் செல்ஸை தான் நம்ம ஆர்கிசைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஆர்கிசைட்ஸ் எல்லாமே வந்து டோட்டி பொட்டன்சியாக இருக்கும். ஒவ்வொரு செல்லுமே வந்து ஒரு பொரிஃபெராவை வந்து ஃபார்ம் பண்ணக்கூடிய தன்மை வந்து அதுக்கு இருக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி நிறைய மாஸ் ஆஃப் செல்ஸ் வந்து இருக்கும். தென் அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெலாட்டினஸ் லேயர் இருக்கும். ஓகேங்களா, இந்த ஜெலாட்டினஸ் லேயர் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து ஒரு ஓப்பனிங் மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம மைக்ரோஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக போயிட்டு அதாவது ஒரு சப்ஸ்டேட்டுக்கு மேலே வந்து அட்டாச் ஆகிறதுக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இந்த ஜெலாட்டினஸ் லேயர் இருக்குல்ல, மெம்பரேன் இருக்குல்ல, இதில் வந்து நிறைய வந்து நம்ம ஸ்பிக்யூல்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். ஸ்பிக்யூல்ஸ் ஓகேங்களா, இதை வந்து நம்ம ஏன் மோனோ எக்ஸான் ஸ்பிக்யூல் அப்படின்னு சொல்கிறோன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பக்கம் தான் வந்து ஷார்ப்பாக இருக்கும். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதை நம்ம வந்து ட்ரை எக்ஸான் ஸ்பிக்யூல் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் இந்தல வந்து பார்த்திங்கன்னா 5 இருக்க மாதிரி இருக்குது. ஓகேங்களா, அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பென்டாஎக்ஸான் ஸ்பிக்யூல்ஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி ஸ்பிக்யூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை சுற்றி வந்து இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் ஃபார் ஒரு ப்ரொடக்ஷனுக்காக. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸோஜினஸாக வந்து ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு பட்டு. இந்த பட்டு வந்து அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் வந்து நிறைய வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ தண்ணி சதனா வந்து குறைஞ்சி போச்சு, தண்ணியில் ஏதாவது டாக்ஸிக் வந்து கலந்து போச்சு அப்படின்னா இந்த மாதிரி நிறைய எண்டோஜினஸ் பட்டு வந்து நிறைய டெவலப் ஆகும். ஸோ டெவலப் ஆகிட்டு நிறைய வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து வரும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து விழுந்து அது வந்து புதுசாக வந்து கரெக்டாக ஒரு ஃபேவரபிள் கண்டிஷன் வந்ததுக்கு அப்புறம் ஒரு புது பொரிஃபெராவாக வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிரும். சரி, இப்போ ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனில் வந்து நாங்கள் பார்த்தாச்சு, எக்ஸோஜினஸ் பட்டிங் இருக்குது, எண்டோஜினஸ் பட்டிங் இருக்குது. எண்டோஜினஸ் பட் மூலமாக உருவாகக்கூடியது நம்ம ஜெம்யூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஜெம்யூல்ஸோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா, சரி, நெக்ஸ்ட் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமாகவும் வந்து பொரிஃபெராஸ் வந்து ரீப்ரொடக்ஷன் வந்து பண்ணுவோம். செக்ஷுவல் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பொதுவாக வந்து ஸ்பாஞ்சஸ் எல்லாமே வந்து ஹெர்மாபாடைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெர்மாபாடைட் அப்படின்றது என்னன்னா அந்த மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் வந்து ஒரே அனிமல்லே இருக்கும். ஓகேங்களா, இதில் தனித்தனியாக இது மேல் பொரிஃபெரா இது ஃபீமேல் பொரிஃபெராலாம் சொல்ல முடியாது. எல்லாமே மேல் அண்ட் ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பொரிஃபெராவிலே இருக்கும். ஓகேங்களா, சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பொரிஃபெரான்னு வச்சுக்கோங்க. இது வந்து மேல் அண்ட் இது வந்து ஃபீமேல். ஓகேங்களா, இந்த மேல் பொரிஃபெரா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பெர்ம்ஸ் வந்து உருவாக்கும். இந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீந்தி போயிட்டு ஃபீமேல் பாடிக்குள்ளே வரும். பாடிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல தான் வந்து ஃபெர்டிலைசேஷன் வந்து நடக்கும். ஸோ இந்த இடத்துல ஃபெர்டிலைசேஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்றதுனால அந்த ஸ்பெர்ம் வந்து ஃபீமேல் கிட்ட வந்தால் மட்டும்தான் வந்து ஃபெர்டிலைசேஷன் வந்து நடக்கும். சப்போஸ் இந்த ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த ஸ்பெர்ம் வந்து வெளியிலே சுற்றிடுச்சுன்னா ஃபெர்டிலைசேஷன் நடக்காது. ஏன்னா எக் வந்து ஃபீமேல்குள்ளே தான் இருக்குது. அப்போ இந்த ஸ்பெர்ம் வந்து ஃபீமேல்குள்ளே வந்தால் மட்டும்தான் வந்து ஃபெர்டிலைசேஷன் வந்து நடக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஃபெர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறம் ஒரு லார்வா வந்து ஃபார்ம் ஆகும். இந்த லார்வா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஸ்விம்மிங் அப்படியே மிதந்துக்கிட்டே இருக்கும். அதில் ஃப்ளஜெல்லாம் இருக்கும். இந்த லாவா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் அப்படின்றத நீங்கள் தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க. மொபைல் நகரக்கூடியது. ஸோ இதை நகர்ந்து போயிட்டு ஏதாவது ஒரு இடத்துல வந்து விழுந்து அந்த இடத்துல வந்து சப்ஸ்ட்ரேட்டத்தை அட்டாச் பண்ணி இது வந்து புதுசாக வந்து ஒரு பொரிஃபெராவாக வந்து வளரும். ஓகேங்களா, சரி, இந்த இடத்துல வந்து ப்ரோட்டோகைனஸ் அப்படின்றத வந்து நீங்கள் தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும். ப்ரோட்டோகைனஸ் அப்படின்றத நிறைய பேர் வந்து மறந்துடுவாங்க. ஸ்பாஞ்சஸ் பொதுவாக வந்து ப்ரோட்டோகைனஸ் அப்படின்றத வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ப்ரோட்டோகைனஸ் அப்படின்றது என்னென்னா நான் முன்னாடியே சொன்னேன், ஸ்பாஞ்சஸில் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் வந்து ஒரே ஸ்பாஞ்சஸில் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். சப்போஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பாஞ்சஸ் இருக்குது. ஸோ இதில் மேலும் இருக்குது ஃபீமேலும் இருக்குது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த மேலில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அந்த ஸ்பெர்ம் வந்து பார்த்திங்கன்னா இதே ஃபீமேல் கூட வந்து ஃபெர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி செல்ஃப் ஃபெர்டிலைசேஷனை வந்து தடுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்பாஞ்சஸில் வந்து ப்ரோட்டோகைனஸ் தன்மையை வந்து நம்ம பார்க்க முடியும். ப்ரோட்டோகைனஸ் தன்மை அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பாஞ்சஸ் இருக்குது. அதே ஸ்பாஞ்ச் வந்து ஹெர்மோபாடைட்டு மேலும் இருக்குது ஃபீமேலும் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து மேல் மட்டும்தான் வந்து இந்த ஸ்பாஞ்சில் வந்து டெவலப் ஆகும். சரி, இப்போ இன்னொரு ஸ்பாஞ்ச் இருக்குது, அதில் வந்து ஆல்ரெடி மேல் டெவலப் ஆகி போயிடுச்சு, ஃபீமேல் இப்போ வந்து செகண்ட் வந்து டெவலப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்பாஞ்சில் வந்து இப்போ மேல் டெவலப் ஆகுது. இப்போ இந்த ஸ்பெர்ம் வெளில வரும். வெளில வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாஞ்சோடு வந்து சேரும். இந்த மாதிரி கிராஸ் ஃபெர்டிலைசேஷன் நடக்கிறதுக்காக நேச்சுரலாகவே வந்து ஸ்பாஞ்சஸில் வந்து ப்ரோட்டோகைனஸ் தன்மை இருக்கும். ப்ரோட்டோகைனஸ் அப்படின்றது அந்த அனிமலில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேல் வந்து டெவலப் ஆகும். மேல்லாம் டெவலப் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து ஃபீமேல் வந்து டெவலப் ஆகும்.
ஸோ இந்த மாதிரி டெவலப் ஆகிறதால அந்த இடத்துல வந்து செல்ஃப் ஃபெர்டிலைசேஷன் வந்து நடக்காது. செல்ஃப் ஃபெர்டிலைசேஷன் தடுக்கிறதுக்காக தான் வந்து ஸ்பாஞ்சில் வந்து நேச்சுரலாகவே வந்து இந்த ப்ரோட்டோகனிஸ் தன்மை வந்து கண்டிஷன் வந்து இருக்கும், ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல டெவலப்மெண்ட் வந்து இன்டெரக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன் இன்டெரக்ட் அப்படின்னா, இப்போ ஸ்பெர்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்குள்ளே வருது, ஃபெர்டிலைசேஷன் நடக்குது, நடந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேபி ஸ்பாஞ்சாக வந்து டெவலப் ஆகாமல் இன்டெரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மிடில் வந்து ஒரு சின்னதாக ஒரு லார்வாவாக வந்து ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி டைரெக்டாக ஒரு ஸ்பாஞ்சிலேருந்து இன்னொரு ஸ்பாஞ்சு உருவாகாமல் லார்வா மாதிரியான அமைப்புகள் வந்து உருவாகுது. இந்த லார்வா தான் வந்து ஒரு யங் ஸ்பாஞ்சாக வந்து மாறுது. அதனால் இந்த இடத்துல டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லார்வல் ஸ்டேஜ் இருக்கிறதால இன்டெரக்டாக தான் இருக்குது. டைரெக்டாக லார்வாவாக ஃபார்ம் ஆகும், இன்டெரக்டில் வந்து லார்வா ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு தான் வந்து ஸ்பாஞ்சஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இன்டெரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்றதான் இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. அப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, ஸ்பாஞ்சஸ் எல்லாமே வந்து ஹெர்மாபோரைட், மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஷன் ஒரே அனிமல்லே இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபெர்டிலைசேஷன் இன்டர்னல் தான், அதாவது மேல் வந்து ஃபீமேல் கூட வந்து ஃபியூஸ் ஆகும், ஃபீமேல் பாடியில் வந்து ஃபெர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறம் தான் வெளியில் வந்து அந்த லார்வா வரும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அது ஏதாவது சப்ஸ்டிட்யூட்டோட அட்டாச் ஆகி ஒரு புது பொரிஃபராவாக வந்து வளரும், ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் கைஸ் பொரிஃபராவில் இருக்கக்கூடிய ரீப்ரொடக்ஷன், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பொரிஃபராவோட கிளாஸிஃபிகேஷன் பார்த்துட்டு ஒரு ஓவரால் வியூவை வந்து பார்த்துட்டு இந்த பொரிஃபரா சாப்டர் வந்து நம்ம முடிக்க போகிறோம், இந்த பொரிஃபரா டாப்பிக்கை வந்து நம்ம முடிக்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உபயோகமான வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ராஜூஸ்பயாலஜி.com போனீங்க அப்படின்னா ஃப்ரீயாக ஸ்டடி மெட்டீரியல்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.